வெறும் வாயால் மட்டுமே நாம் கடவுளை புகழ்கின்றோமா அல்லது நம்முடைய சொல்லாலும் சிந்தனையாலும் மனதாலும் கடவுளை பற்றி புகழ்கின்றோமா கடவுளோடு நாம் வாழ்ந்தாலும் கூட கடவுளுடைய பிள்ளையாக இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம் இணைந்து அவரோடு இருக்கின்றோம் அவருடைய இனத்தையே செய்வேன் என்று வாயால் சொல்லி செயல்வடிவத்திலே நாம் வேற வேற நபராக இருக்கக்கூடாது அதாவது நம்முடைய ஜெபமும் விசுவாசமும் நம்முடைய செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் நாம் எப்படி ஜபிக்கின்றோமோ எப்படி கடவுளை வணங்குகின்றோமோ அதை போலவே நம்முடைய செயல்கள் கூட ஆண்டவருக்கு சாட்சியம் கூற வேண்டும் மனமாற்றம் என்பது வெறும் வாயாலும் வார்த்தையாலும் கிடையாது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நம்முடைய அந்த செயலில் கூட மனமாற்றம் அந்த உண்மையான அந்த மனமாற்றத்தை மத்தையு எழுதிய தூய நட்சத்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு மனிதனுக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர் மூத்தவர் மூத்தவரிடம் போய் மகனே நீ இன்று நாட்சை தோற்றி தோற்றத்திற்கு சென்று வேலை செய் என்றார் அவர் மறுமொழியாக நான் போக விரும்பவில்லை என்றார் ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார் அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகின்றேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டார் என்று கேட்டார் அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தார் இயேசு அவர்களிடம் வரி தண்டுவோரும் விலை மகிழியர்களும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் ஏனெனில் யோவான் நேரியை காட்ட உங்களிடையே வந்தார் நீங்களோ அவரை நம்பவில்லை மாறாக வரி தண்டுவோரும் விலை மகிழியரும் அவரை நம்பினார் அவர்களை பார்த்து பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை அவரை நம்பவும் இல்லை என்றார் இது வாழ்வு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பொதுக்காலத்தின் இருபத்தி ஆறாவது ஞாயிறில் இருக்கின்றோம் இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் எஸ் நமக்கு என்ன கூற விரும்புகிறார் என்கின்ற பொழுது யார் தந்தையின் விருப்பப்படி செயல்படுகின்றார் என்பது இதில் வெவ்வேறு வகையான ஒரு மனிதர்களை நாம் பார்க்கலாம் முதலில் ஒரு தந்தை இந்த ஒரு ஓமையை சொல்கிறார் என்ற ஒரு மனிதனுக்கு இறப்புதல் புதல்வர்கள் அதில் அந்த முதன் மகனிடம் போய் திராட்சை தோட்டத்தில் சென்று வேலை செய் என்று சொல்கின்றார் அவர் என்ன செய்கிறார் போக முடியாது என்று கூறிவிட்டு பிறகு மனம் மாறி அந்த வேலையை செய்கிறார் இங்கே மனமாற்றம் என்பது ஒரு நிகழ்வு இந்த மனம் மாறிய அவர் கடவுளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய செயல்களை கொள்கின்றார் ஆனால் இரண்டாவது மகனை நாம் பார்க்கின்றோம் அவன் என்ன செய்கின்றான் நான் போகிறேன் ஐயா என்று சொல்கின்றான் பிறகு போகவில்லை அதாவது நல்லவனை போல இருந்து நான் நல்லதை செய்கின்றேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவனுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கின்றான் இது எதற்கு நாம் ஒப்பிடலாம் என்றால் இந்த ஊய்ந்தா ஊதாரி மைந்தன் அந்த ஓமையிலே இரண்டாவது மகன் இருந்தான் அவன் எப்பொழுதுமே தந்தையோடு இருந்தான் ஆனால் அவனுடைய சகோதரன் மனம் மாறி வந்த பிறகு அவனை ஏற்றுக்கொள்ள அவனுடைய உள்ளம் தயங்கியது அவன் என்ன கூட செல்லவில்லை மாறாக தொலைவிலை நிற்கின்றான் இங்கு என்ன வித்தியாசத்தை நாம் பார்க்கின்றோம் தந்தையின் உள்ளமும் தந்தையினுடைய எண்ணமும் சிந்தனைக்கு அப்பாறுபட்ட ஒரு சிந்தனை இந்த மகனுடையது இருந்தது அவனும் கூட தந்தையோடவே இருக்கின்றான் ஆனால் தந்தை போல அன்பான எண்ணம் அவனில் இல்லை மன்னிக்கக்கூடிய எண்ணம் அவனில் இல்லை தந்தையோடு இருந்தும் கூட தந்தையிடமிருந்து வெகு தூரத்திலே அவன் வாழ்ந்து வந்தான் அவருடைய மனதிற்கும் இந்த மகனுடைய மனதிற்கும் ரொம்ப அளவுக்கு வித்தியாசம் இருந்தது போல தான் இங்கே நான் தந்தையின் விருப்பத்தை செய்கின்றேன் என்று வாயால் மட்டுமே சொல்லுகிறான் ஆனால் செயலிலே காட்டவில்லை அதுதான் கடவுள் கூறுகின்றார் உங்கள் வாய்கள் என்னை போற்றி புகழ்கின்றது ஆனால் உங்கள் எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் உங்கள் இதயங்கள் என்னிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கின்றது அதாவது வாயில் மற்றும் தான் நாம் கடவுளை போற்றி புகழ்வது தேவையில்லை போதாது எங்களுடைய எண்ணங்களும் உள்ளங்களும் கடவுளுக்கு ஏற்ற உள்ளமாக இருக்க வேண்டும் இதை தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார் இன்றைய நட்செய்தி வாசகத்தில் கூட நாம் அதுதான் பார்க்கின்றோம் கடவுளுக்கு ஏற்றவாறு நாம் வாழ வேண்டும் என்றால் வாயில் மட்டுமே கடவுளை புகழ்ந்து விசுவாசத்தை அறிக்கை இட்டோமே ஆனால் அது போதாது மாறாக நம்முடைய எண்ணமும் உள்ளமும் செயல்பாட்டும் அந்த செயல்பாட்டுகளும் போலவே தான் இருக்க வேண்டும் அதுதான் இங்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நாம் இதுதான் இந்த வாசகத்திலே பார்க்கின்றோம் எவ்வாறு நாம் செயல்படுகிறோம் என்று கிறிஸ்துவிலை பிரியமானவர்களே இன்றைய இந்த நிகழ்வு என்ன முதல் மகனிலே நாம் ஒரு அருமையான நிகழ்வை காண்கின்றோம் என்ன அவன் முதலிலே தவறு செய்கின்றான் பிறகு மனமாறுகிறான் வேண்டாம் என்று தந்தையை அவமதிக்கின்றான் பிறகு மனமாறுகின்றான் இதே தான் விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் புனித பவுல் முதலிலே கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினார் மனம் மாறினார் எல்லா இடங்களுக்கும் சென்று ஆண்டவர் இயேசுவை பற்றி போதித்தார் புனித அகஸ்தினார் அவர் விசுவாசம் இல்லாதவராக வாழ்ந்தார் பிறகு ஆண்டவர் இயேசு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாறிய பிறகு விசுவாசம் உள்ளவராக எத்தனையோ விஷயங்களை நமக்கு விசுவாசத்துக்குரிய விஷயத்தை நமக்கு எழுதியிருக்கின்றார் அதே போல இன்றைக்கு கூட தவறு செய்த ம மனம் மனிதன் மாறுகின்றான் ஆண்டவர் இயேசு கடைசியாக இது இது கூறுகின்றான் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தால் திரும்பவில்லை என்றாலும் மற்றவர்களை பார்த்தாக திரும்புங்கள் ஏனென்றால் இந்த கடைசி பகுதியிலே அவர் பார்க்கின்றார் உங்களுக்கு முன்பாக விண்ணரசிற்குள் யார் விலைமகியர்களும் மற்றும் வரி தண்டுபோரும் இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு முன்பாக இருப்பார் நீங்கள் யாரை பாவி என்று கருதுகிறீர்களோ அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய அரசிலே இருப்பார் ஆனால் நீங்கள் அவரை பார்த்துக்கூட திரும்பவில்லை கிறிஸ்துவிலை பிரியமானவர்களே ஒன்று கடவுளுடைய அனுபவத்தால் நாம் திருந்த வேண்டும் இரண்டாவது நம்முடைய இந்த சொந்த மனமாற்றம் சொந்த சிந்தனையால் நாம் மனம் மாறி கடவுளுக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் அடுத்தது மற்றவர்கள் மனம் மாறுகின்ற பொழுது அவருடைய அந்த மனமாற்றத்தை பார்த்தாவது நாம் திருந்த வேண்டும் இந்த அழைப்பை தான் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் ஆனால் இதில் இருக்கின்ற அந்த தொந்தரவு என்னவென்றால் கடவுளோடு நாம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய உள்ளங்கள் கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கலாம் இது மிகவும் ஒரு தவறானது பிரச்சனையான ஒரு சூழ்நிலை அதுதான் கூறுகின்றார் உங்கள் வாய்கள் என்னை போற்றி புகழ்கின்றது உங்களுடைய இதயங்கள் என்னிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது இதோ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம் வெறும் வாயால் மட்டுமே நாம் கடவுளை புகழ்கின்றோமா அல்லது நம்முடைய சொல்லாலும் சிந்தனையாலும் மனதாலும் கடவுளை போற்றி புகழ்கின்றோமா கடவுளோடு நாம் வாழ்ந்தாலும் கூட கடவுளுடைய பிள்ளையாக இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம் இணைந்து அவரோடு இருக்கின்றோம் அவருடைய இனத்தையே செய்வேன் என்று வாயால் சொல்லி செயல்வடிவத்திலே நாம் வேற வேற நபராக இருக்கக்கூடாது அதாவது நம்முடைய ஜெபமும் விசுவாசமும் நம்முடைய செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் நாம் எப்படி ஜபிக்கின்றோமோ எப்படி கடவுளை வணங்குகின்றோமோ அதை போலவே நம்முடைய செயல்கள் கூட ஆண்டவருக்கு சாட்சியம் கூற வேண்டும் மனமாற்றம் என்பது வெறும் வாயாலும் வார்த்தையாலும் கிடையாது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நம்முடைய அந்த செயலில் கூட மனமாற்றம் அந்த உண்மையான அந்த மனமாற்றத்தை நம்முடைய செயல் எவ்வாறு மாறுகின்றது என்பதில் தான் பார்க்க முடியும் ஆகவே இன்றைக்கு இந்த ஜபங்களிலும் மற்றும் இந்த வாரத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது விசேஷ விதத்தில் வேண்டுவோம் சொல்லால் மட்டுமே நாம் கடவுளை துதித்தால் பத்தாது மாறாக நம்முடைய வார்த்தையாலும் செயலாலும் நம்முடைய மனமாற்றத்திலாலும் அந்த மனமாற்றத்தின் அடையாளமாக வருகின்ற நல் செயல்களாலும் கடவுளை போற்றி புகழ்வோம் அந்த அருளை நாம் தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம்